நம்ம பேக்கரி ஸ்டைலில் எப்படி பூந்தி லட்டு வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூந்தி லட்டு செய்கிறதுக்கு அதிகம் டைம் எடுக்காது, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பூந்தி லட்டு செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி மாவு ஜலிக்கிற ஜல்லடை வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவை கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூந்திக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு பூந்தி முத்து முத்தாக ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் வாங்குகிற கடலை மாவு நயமான கடலை மாவாக இருந்தால் அப்போ உங்களுக்கு சலிக்க வேண்டிய தேவையில்லை, இந்த மாதிரி கெட்டிகள் எதுவுமே இருக்காது. இப்போ நான் சலிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த ஒரு கெட்டிகளுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு இந்த மாவு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு நயமான கடலை மாவை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ சலிச்சு எடுத்த கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சலிச்சு எடுத்த கடலை மாவில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போ சோடா சேர்க்கும்போது உங்களுக்கு பூந்தி நல்லா முத்து முத்தாக எலும்பி வரும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த மாவை நான் கலந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும்னு. பூந்தி மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா அப்போ பூந்தி உங்களுக்கு புஸ்ஸுன்னு எலும்பி வராது. அதனால் மாவை நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த பூந்தி லட்டுல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கலர் சேர்க்காமே நீங்கள் பூந்தியை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூந்திக்கான மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பூந்தியை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுமே இந்த மாதிரி கண் கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கண் கரண்டியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லேசாக நீங்கள் குலுக்கி விடுங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு பூந்தி ஒரே இடத்துல விழுகாமல் பரவலாக எல்லா இடத்துலையுமே பூந்தி விழுகும். இந்த பூந்தியை பொறிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் பூந்தி பொறிக்கும்போது இந்த கண் கரண்டியை லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு எடுத்து விடுங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு பூந்தி ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த பூந்தியை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே அதிக நேரம் வேக விடாமல் இந்த மாதிரி லேசாக கலந்து கொடுத்துட்டு உடனே எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. பூந்தி லட்டு பிடிக்கும்போது நீங்கள் பூந்தியை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பூந்தியை எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பூந்தியுமே பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூந்தியை நீங்கள் எண்ணெயில் போட்டதுமே அடுத்தடுத்து கலந்து கொடுத்துட்டு உடனே எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையில் எடுக்கும்போதே இந்த பூந்தி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பூந்தியை பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கான பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லட்டுக்கான சக்கரைப்பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சக்கரைப்பால் செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ லட்டுக்கான அளவு எவ்வளோன்னு பார்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தீங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவு. இந்த சக்கரைப்பாக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கணும். நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருந்தால் போதும். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த லட்டுல நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூந்தி லட்டுக்கான சக்கரைப்பால் ரெடி ஆயிடுச்சு. இது சூடோடு இருக்கும்போதே நீங்கள் பொறிச்சு வச்சுருக்க பூந்தி எல்லாமே சேர்த்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி நீங்கள் பூந்தியை சேர்க்கும்போது அப்போ பூந்திக்குள்ளே உங்களுக்கு சக்கரைப்பாலெல்லாம் இறங்கி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லா பூந்தியுமே நீங்கள் சக்கரைப்பாலில் கலந்துருங்க. இதுக்கப்புறம் ஒரு கரண்டியை போட்டு இந்த பூந்தியை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இந்த பூந்தியை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற விடும்போது உங்களுக்கு பூந்தி நல்லா ஊறி வரும்போது லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பூந்தியை இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் மூடி போடாமல் அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டிங்கன்னா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேர்த்து உள்ள தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி ஓப்பனாகவே விட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஊறின பூந்தியை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த பூந்திலிருந்து 1/4 பங்கு அளவுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 ஜாரும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
மிக்சி ஜார் ஈரமாக இருந்தால் சீக்கிரமாகவே இந்த லட்டு கெட்டு போயிடும். அதனால் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த பூந்தியை ஊற வச்சுருக்க பூந்தியோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு கை போடாத அளவுக்கு இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கட் பண்ணின முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து இந்த மாதிரி பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த முந்திரியும் திராட்சையும் இந்த லட்டுல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லட்டுல கூடுதலாக 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி நீங்கள் உருண்டை பிடிங்க. அப்போ லட்டு உங்களுக்கு உடையாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லட்டு பிடிக்கும்போது உங்கள் கையில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லட்டு பிடிங்க. ஈர கையோட நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இதே மாதிரி எல்லா பூந்தி லட்டும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லட்டு 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1.5 கப் கடலை மாவை வச்சே நம்ம வீட்டில் எவ்வளோ லட்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இனிமேல் நீங்கள் லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கடையில் போயெல்லாம் காசு கொடுத்து வாங்காதீங்க. வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி லட்டு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெலிவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.